உரைக்கக்கூடிய குற்றிய குரல் அப்படின்னு சொல்லும் போது அதாவது கால் மாத்திரையில உரைக்கக்கூடியது அப்படின்ற அந்த நிலையில வந்து குறிச்ச உகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிச்ச என்ற சொல்ல வந்து கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வந்து பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சொல் பாத்தீங்கன்னா ஆயுத எழுது முப்பார் கொள்ளின்னு சொல்றோம் இல்லையா, இந்த முப்பார் கொள்ளின்றது வந்து தமிழ் மொழிக்கு மட்டும்தான் வந்து உரியது, இது பிற மொழியில இருக்கான்றதுல கன்னட மொழியில இல்ல. என்ன சார் கன்னட மொழியில கிடையாது. அங்க வந்து நாங்க என்ன பண்ணணும், கன்னடாலையும் சரி இல்ல தெலுங்குலயும் சரி சமஸ்கிருத மொழியிலும் சரி இந்த இதுக்கு வந்து இணையா சொல்லக்கூடியது ஹா என்ற ஒழிப்பு முறையில வந்து இணையா கொஞ்சம் வர்றதுனால அங்க வந்து நாங்க ரெண்டு நேர்புள்ளிகள் அதாவது விசர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேர்புள்ளிகள் தான் நாங்க வந்து பயன்படுத்துறோம். ஸோ அப்போ இந்த முப்பார் புள்ளின்றது வந்து ஆயுத எழுத்து வந்து தெலுங்குல இல்லாதனால இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா விசர்கா அப்படின்றது வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல வந்து ஆயுத என்ற சொல் வந்து நூற்பால வந்து வருது இல்லையா, நூற்பால வரும்போது அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த ஆயுத என்ற சொல்லுக்கு வந்து தெலுங்குல என்ன சொன்னேன்னா அந்த வடிவத்தை அடிப்படையா வச்சு அந்த வடிவத்துக்கு ஒரு பேர் கொடுத்து மூணு புள்ளிகள் இருக்கிறதுனா முப்பார் புள்ளி அப்படின்ற ஒரு பேரை வந்து அதுக்கு சொல்லி கிரியேட் பண்ணி இதுல வந்து நான் பயன்படுத்திருக்கேன். இப்போ அடுத்தது வந்து சிக்கல்கள். மேடம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, ஏன்னா கன்னடா தெலுங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த ஒழிப்பு முறைன்னு பார்க்கும்போது லெட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது சேம் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அங்கே என்ன ப்ராப்ளமோ சேம் ப்ராப்ளம் தான் இங்கே. ஆனால் அங்கே வந்து இலக்கியம் சொல்லும்போது இலக்கியத்துக்கான ப்ராப்ளம்ஸ் அங்கே வந்து இருக்கு, இங்கே இலக்கணம் சொல்லும்போது நான் எடுத்து சொல்ல மாட்டேன். பொருளாதாரம் எடுத்தாக்கா அங்கே வந்து மேடம் சொன்ன அத்தனை விஷயங்களும் பொருளாதாரத்தில் வந்துடும், ஆனால் நான் எடுத்து சொல்ல மாட்டோம் வந்து இங்கே இருக்கிறதுனால ஒளிபெருப்பு நிலையில வந்து நிறைய அவங்க சொன்ன அதே தான் இங்கே திரும்ப நான் ரிப்பீட் பண்ண போறேன். ஆனால் பவர் பாயிண்ட்ல பார்க்கணும் இவங்களுக்கு கொஞ்சம் விஷயம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஒளிபெயர்ப்புன்னு அப்படி சொல்லும் போகும்போது இந்த லெட்டர்ஸ் பேஸ்டாக தான் இருக்கக்கூடியது. இப்போ லெட்டர்ஸ் வந்து தமிழ் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஆயுத எழுத்து நம்ம போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லின மெல்லின எழுத்துக்கள் இல்லையா, இடையினன்றா மூணு வகை. இந்த மூணு வகையான இந்த எழுத்துக்கள் இதுல வந்து என்னென்ன மாதிரி இந்த ஒளிபெயர்ப்பு சொல்றதுனால ஒளிபெயர்ப்புல கொடுக்கறதுனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, இந்த ப்ராப்ளம்ஸ் எதனால வருது அப்படின்ற ரெண்டு பாயிண்ட் தான் இங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த வல்லின எழுத்துக்கள் பார்க்கும்போது தமிழ்ல கச்சக தப்பார அப்படின்றது வல்லின எழுத்துக்களா இருக்கு. இந்த வல்லின எழுத்துக்கள்ல கா ச டா தா பா இது வரைக்கும் தமிழ்ல நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்களோ சேம் ப்ரொனவுன்சேஷன் தான் தெலுங்குலயும் வந்து இருக்கு. ஆனா இந்த ராங்கிறது வந்து பின்னாடி வந்து எப்படி வருதுன்னு அடுத்த இதுல வந்து சொல்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா அரையளவு குறுகள் மகரம் உடைத்தே இசையின் அருகும் தெரியும் காரை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் 13வது நூற்பா. இப்ப இந்த இதுக்கு இந்த நூற்பாக்கு வந்து சான்றுகள் இது இந்த நூற்பாக்கு சான்றுகள் கிடையாது, இந்த நூற்பால சொல்லப்பட்ட வார்த்தைகள் குறுகள் மகரம் இசையின் இந்த மூணு சொற்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒளிபெயர்ப்பு தான் இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஒளிக்கு முக்கியம் கொடுத்து பார்க்கும்போது இப்ப இதுல குறுகள் நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது எப்படி பண்றீங்க, குறுகா ஜிஎஸ் ஒன்ல ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க குறுகள் இல்லைங்களா. ஆனா எழுதும் போது உங்களுக்கு வரி வடிவம் கான் தான் போட்டு நீங்க எழுதுறீங்க. கான் எழுதும் போது இந்த கா எழுத்த வந்து தெலுங்குல நம்ம வந்து குறு கா இல்லு குறுக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு எழுதும் போது என்ன ஆகுதுன்னா ப்ரொனன்சியேஷன் அடிப்படையில வந்து தமிழ் ப்ரொனன்சியேஷனுக்கும் தெலுங்கு ப்ரொனன்சியேஷனுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வருது. அப்போ தமிழினுடைய தமிழ் மக்கள் உச்சரிக்கக்கூடிய அதே ப்ரொனன்சியேஷன்ல நம்ம உச்சரிக்கணும்னு சொன்னாக்கா அப்போ மொழி முதல்ல தான் நீங்க அந்த கச்சக தப்பற எழுத்துக்களை வந்து எழுதினாலும் அதே ப்ரொனன்சியேஷன்ல தான் நீங்க பண்ணுவீங்க. ஆனா இந்த கச்சக தப்பற எழுத்துக்கள் வந்து இடையிலையும் கடையிலையும் வரும்போது கஜக தப்பாங்க சவுண்ட்ல தான் நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ப்ரொனன்சியேஷனோ அந்த ப்ரொனன்சியேஷன் கேத்த மாதிரி எழுத்துக்கள் தெலுங்கு மொழியிலையும் மற்ற எல்லா மொழிகளையும் இருக்கு. அப்போ அந்த எழுத்துக்களை வந்து நம்ம அங்க பயன்படுத்தல தப்பு இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆனா இது வந்து பி எஸ் சுப்பிரமணியன் தாசையும் இதுக்கு முன்னாடி சில லெஜன்ஸ் மொழிபெயர்ப்புல சிறந்தவங்களா இருக்கவங்க எல்லாம் வந்து சியா சர்மா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இது தமிழ் மொழி மரபு, தமிழ் மொழி மரபு என்றதுனால நீங்க கச்சக தப்பா எழுத்துக்களை தான் வந்து இடையிலையும் சரி கடையிலும் சரி பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. இதுல வந்து எனக்கு ஒரு பர்சன் கூட உடன்பாடு கிடையாது, ஏன்னா ப்ரொனன்சியேஷன்ல வந்து நீங்க வந்து ப்ரொனன்ஸ் பண்றீங்க அந்த ப்ரொனன்சியேஷன் எடுத்து எங்களுக்கு இருக்கு போடும்போது அவங்க வந்து முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க மொழி மரபை வந்து காக்கணும்னு கச்சக தாபரம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அர்த்த மொழிபெயர்ப்பு இது கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய நிலையம் இருக்கு. அதுல இந்த தமிழ் ப்ரொனன்சியேஷன் அடிப்படையில தான் நான் மாத்தணும்னு ஒரு
ஏன்னா தெரியும் வந்து இருக்கேன், இன்னும் சில பேரை வந்து இதில் கன்சல்ட் பண்ணணும்னு இருக்கேன். அடுத்தது வந்து இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இதில் வந்து ரா அதாவது வல்லினை எடுத்துக்கல்ல ரகரம் போகிறது இல்லைங்களா. இந்த ரகரம் வந்து தனிப்பட்ட எழுத்தா வந்து நீங்கள் சொல்லும்போது லிட்ரேஷன் டிரான்ஸ்லிட்ரேஷன்ல வரும்போது அந்த எழுத்து வந்து பண்டிரான்னு சொல்லுவாங்க, தெரியாது தெலுங்குல வந்து பண்டிரான்னு சொல்லுவாங்க. அந்த ரா வந்து ஆ மாதிரி போட்டு இப்படி வந்து வரும், அது வந்து எழுத்து இருக்கு. ஆனா இந்த எழுத்து வந்து ரெட்டை எழுத்துக்களா வந்து வரும்போது, அதாவது ஒற்று ஒற்றுக்கு அப்புறம் அதே எழுத்து ட்ரான் வருது இல்லைங்களா, ட்ரான் வரும்போது உங்களுடைய மொழிப்பு வந்து இட்டு ரான்ற சவுண்டு, ஆனா இட்டு கிடையாது, இட்டு ரான்ற சவுண்ட்ல ஒழிக்கிற மாதிரியான ஒரு இது வந்து வரும், ப்ரொனன்சியேஷன்ல வந்து அந்த மாதிரி வருது. அப்போ இந்த ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வரி வடிவத்தை அப்படியே வந்து தெலுங்குல வந்து நான் மாத்தணும்னு வச்சுக்கோங்க. மாத்தினாக்கா குறியன்னு வரும், குறியா அங்க எழுதிருக்கணும் பாருங்க, அதெல்லாம் இருக்கு. குறியன்னாக்கா என்ன மீனிங், நீங்க குச்சியான்னு சொல்றீங்க, அப்போ அந்த ப்ரொனன்சியேஷன் அங்கே வரல. அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த இடத்துல பெரிய சிக்கல் டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லும் போது இந்த எழுத்து வடிவில் தான் மிக நிறைய மாதிரி சிக்கல்கள் வந்து அதிகமாகவே வருது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து இட்டோட வந்து கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால, டைரக்ட் இட்டு இல்லைனாலும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு, அதனால வந்து டிஆர்ஐன்னு போட்டு குற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெலுங்குல வந்து டா போட்டு அதுக்கு ரா என்பது கீழே அந்த செகண்ட் டிசம்லாம் கொடுத்து குற்றியான்ட்டு எழுதிருக்கேன். எழுதிட்டு கீழே வந்து இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இந்த நூற்பா வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்கே நோட்டுன்னு போட்டு இது ஏன் வந்து நான் குற்றியான்னு எழுதுனேன், ஆக்சுவலாக இது வந்து டபுள்யூ ஆர் தான் வந்து இங்கே வந்து வந்திருக்கு, ஆனால் ஏன் டா போட்டு எழுதுறேன்னாக்கா இது தெலுங்கில் வந்து டேரெக்டாக இது மாதிரி கொடுத்தாக்கா ப்ரொனன்சியேஷனில் வந்து அங்கே டோட்டலி சேஞ்ச் ஆயிடுது, மாறுபட்ட ஒரு ப்ரொனன்சியேஷன் ஆயிடுது, அப்போ தப்பான ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சிக்கலான இடங்களில் கட்டாயம் நம்ம மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கே விளக்கங்களில் கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்களும் இதே மாதிரி தான், ஒரு எழுத்து மட்டும்தான், அதாவது ஏங்க நம்ம இந்த அஞ்சு எழுத்துக்கள் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வர்க்க லெட்டர்ஸில் அனுநாசிகம் சொல்லக்கூடிய அஞ்சு லெட்டர்ஸ் வந்து தெலுங்குலேயும் இருக்குது, எல்லா திராவிட மொழிகள்லையும் இருக்குது, இந்திய லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு சொல்லி நான் சொல்கிறீங்க இல்லையா, இந்த நான்ன்றது வந்து தெலுங்குல கிடையாது, கன்னடாலேயும் இல்லைன்னு நினைக்கிறேன், இருக்காங்களா சார்? ஸோ எந்த லாங்குவேஜ்லையும் இல்லை. ஸோ தமிழ்லையும் தமிழில் மட்டும்தான் இருக்குது இந்த நாமும் இழகரமும். ஸோ இந்த மாதிரி இல்லாத லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒளிபெயர்ப்பு படும்போது அங்கே பிரச்சனைகள் கட்டாயம் வந்து வருது. இப்போ இந்த நாக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நா வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பிகினிங்கில் வந்து வராது தமிழ்லையும் இல்லைங்களா. அப்போ தமிழில் வந்து நீங்கள் தன்னகரம் போட்டு தான் எழுதுறீங்க, இடையிலையும் கடையிலும் வரும்போது இந்த நகரத்துக்கு பதிலாக எங்களுக்கு தன்னகரம்ன்றது வரைக்கும் தன்னகரம் இருக்குது, தன்னகரம் இதுக்கு வந்து நம்ம போட முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப நெருக்க இது இல்லை. அப்போ இந்த ரெண்டு சொல்லி நான்ன்றது வந்து கொஞ்சம் நெருக்கமான தொடர்புடைய ப்ரொனன்சியேஷன் எது அப்படின்னா தன்னகரம் தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இதில் வந்து தன்னகரம் தான் வந்து இடையில வந்தாலும் கடையில் வந்தாலும் தன்னகரம் தான் நான் போட்டு அங்கே டிரான்ஸ்லிட்ரேஷனில் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இது இந்த எழுத்து வந்து அங்கே ஒரு சிக்கலாக இருக்கு. அதே மாதிரி இடை இடை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இறல வளரலாம், இதுல வந்து மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து இருக்கு. ழா சிறப்பு ரகரம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த ழா வந்து தெலுங்கு மொழியில இப்ப இல்ல, ஆனா தெலுங்குல கல்வெட்டு நிலையில இது இந்த சோழான் போது அந்த சோழான்றது வந்து அந்த டகரம் அல்லது லகரமாக தான் அங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆனா வந்து இந்த இடத்த வந்து என்னன்னா, இப்ப அதுக்கு ஒரு நூற்பா வந்து சான்று கொடுத்துருக்கேன், எத்தனை இடத்துல வந்து அந்த லகரம் வருது அப்படின்னு. மொழி முதலாகும் எல்லா எழுத்தும் வருவழி நின்ற ஆயிரு புள்ளியும் வேற்றுமை அவ்வழி திரிபுடன் இலவே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இடத்துல வந்து இந்த ழகரம் வருது, இந்த நாலு இடத்துல வரக்கூடிய எல்லாமே வந்து இடையில வந்து வருது. இந்த ழகரம் வந்து தெலுங்குல இல்லாததுனால இதுக்கு வந்து தெலுங்குல வந்து இது என்னையான எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது அந்த லா அதாவது கேபிட்டல் எல் வருது இல்லைங்களா, அந்த லாவும் டா இந்த ரெண்டு இடத்துல தான் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நான் பெரும்பாலும் வந்து கேபிட்டல் எல்ல வந்து லா அப்படின்ற அந்த இடத்துல நான் வந்து இணையாக வந்து பயன்படுத்திருக்கேன். ஆனால் இந்த எழுத்து வந்து இந்த ழகரத்தை கங்கை ஜாதி சோம்பே அஜயந்தவர் வந்து ஆந்திர பாஷா பூஷணம் என்ற அந்த மொழி தொடர்பான ஒரு நூல், இது வந்து கொஞ்சம் பழங்கால பிகினிங்ல வந்த ஒரு இலக்கண தொடர்பான ஒரு நூல், அதுல வந்து தமிழ் தொடர்பான விஷயங்கள் எழுத்துக்கள் தொடர்பாக பேசும்போது அவர் இந்த ரகரம் தொடர்பாக சொல்லியிருக்காரு. ரகரம் தொடர்பாக சொல்லும்போது அதுக்கு சான்று வந்து பொழுது அப்படின்ற சொல்ல வந்து சான்று கொடுத்துருக்காரு. இந்த பொழுதுன்ற சொல்ல வந்து அவர் எப்படின்னா ரெண்டு இடத்துல ரெண்டு விதமாக பயன்படுத்திருக்காரு. ஒன்று ழகரம் போட்டு அதாவது ழா தமிழில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தே வந்து அப்படியே டேரக்டாக வந்து போட்டிருக்காங்க. போன்றது தெலுங்கு, ழா வந்து தமிழ்லட்டர், தூன்றது திரும்ப தெலுங்குல இருக்கு, இந்த மாதிரி அமைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது தெலுங்குலேயே அதுக்கு ஒரு எழுத்து வந்து
ரா போட்டு அதுக்கு ஒரு ஒத்த கொம்பு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து கல்வெட்டுல வந்து கொடுத்துருக்காங்க, அந்த இடத்தும் பயன்படுத்திருக்காங்க. மூணாவது இப்ப பயன்படுத்தக்கூடிய லகரம், இந்த யாரெல்லாம் வரலாட்டு கடைசியில வருது இல்லையா, அந்த லகரத்தை இப்ப வந்து பயன்படுத்துறாங்க. டாவும் இந்த ரெண்டு லெட்டர்ஸும் பயன்படுத்துறாங்க. இந்த கண்டி ஜோதி சுவாமியாரையும் இந்த மூணு வடிவத்திலையும் அவர் வந்து பயன்படுத்திருக்காங்க. அதுல வந்து அந்த டைரக்டர்ன்றது இப்ப யாரும் பயன்படுத்துறதில்ல, ஏன்னா அது ஸ்கிரிப்ட்லயே வந்து டைப்பிங் ஸ்கிரிப்ட்லயே வந்து கிடையாது, மற்ற பயன்பாட்டிலையும் அது இல்லாததுனால அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு இணையான சவுண்ட் என்னவோ அதுதான் வந்து பயன்படுத்திருக்காங்க. அடுத்தது சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்ல மூணு சார்பு எழுத்துக்கள் வந்து தொல்காப்பியத்தில் முதல் நூற்பாவை வந்து சொல்லியிருக்காங்க. குற்றிய நிகரம், குற்றிய லுகரம், ஆயுதம் என்ற அந்த மூணு எழுத்துக்கள். இந்த மூணு எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சான்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது எப்படி வந்து நம்ம வந்து ஒழிப்பு முறையில இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியுமே வழிய ரிட்டன் நம்ம கொண்டு வர முடியாது. எப்படி ரிட்டன் இப்போ வந்து கக்ஷ இதுன்னு சொல்றீங்க, கக்ஷ இதுன்னு யார் இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, யாரும் ப்ரொனவுன்ஸ் பண்றதில்ல இல்லையா. அரிது அதே மாதிரி வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த முப்பார் புள்ளின்னு சொல்றோம். இந்த முப்பார் புள்ளின்னு சொல்லும் போது இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு விசவ கொடுத்தாங்க எழுதலாம், அல்லது விசவையே நீக்கிட்டு நம்ம அங்க கொடுக்கலாம் அந்த ஒளிபெயர்ப்பு சார்பு எடுத்துக்கள் சொல்லும் போது. அதே மாதிரி குற்றிய நிகரம், குற்றிய உகரம் என்ற இந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து அங்க கொடுத்த அந்த சான்றுகள் கேன்மியா அப்படின்ற ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க, நாகு அப்படின்ற சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் வந்து என்ன மாத்திரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப இது வந்து என்னன்னா வரி வடிவத்துல நம்ம வந்து ஸ்கிரிப்டா நம்ம காட்ட முடியாது. இப்ப நாகுன்னு சொல்லிங்க, இப்ப வந்து பெரும்பொழி ஆக்கள் இப்ப நான் வந்து படிச்சேனாக்கா நாகு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நாகு கு குவிழ் இதழ் அப்படின்ற இது ப்ரொனன்சியேஷன் வரும். அப்ப அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் வரும்போது அங்க ஒரு மாத்திரையால வந்து வருது குறுகாது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த குறுகள் அப்படின்றத வந்து நம்ம அங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அந்த நோட்டுன்னு போட்டு இந்த இடத்துல நம்ம கட்டாயம் எக்ஸ்பிளனேஷன் அங்கே கொடுக்குற ஒரு சூழல் வரும். அதே மாதிரி உகரத்துக்கும் இகரத்துக்கும் அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் புரியும் திறமொழி ஆட்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இது என்ன சொற்பொருமை நிலை. அதாவது சொற்கள் வந்து எப்பவுமே நம்ம வந்து சொல்லும் போது பொருள் சொன்னா தான் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். பெரும்பாலும் நான் வந்து இலக்கண ஆசிரியர்கள் பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா மீனிங்க கொடுக்கறதில்ல, ரூல் கொடுக்குறாங்க, ரூலுக்கு ஏற்ற சான்று கொடுக்குறாங்க. அந்த சான்றுக்கான பொருளை வந்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படின்றதுனால நான் என்னுடைய மொழிபெயர்க்கு மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு டிக்ஷனரிஸ் பல டிக்ஷனரிஸ் வந்து நான் புரட்டி தெரியலன்னா இலக்கண ஆசிரியர்கள் எல்லாம் வந்து கேட்டு அதுக்கான ஈக்குவலன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அப்படியும் மீறி பல சொற்களுக்கு வந்து இப்ப கேள்வியெல்லாம் வந்து என்ன மீனிங்னு எனக்கு தெரியல, ஸோ கேள்மையானா கேள்மையாக போட்டு விட்டேன். ஸோ அவங்களுக்கு அப்போ வந்து என்னன்னா பொருள் தெரியாமல் வந்து தெலுங்கு மக்கள் அதை வந்து படிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. பொருள் தெரிஞ்சு படிச்சாக்கா மைண்ட்ல நிற்கும் இல்லைங்களா, பொருள் இல்லாதப்போ வந்து அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழல்ல இங்க வந்து என்னன்னா இந்த பொருள் நிலை அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு வகையான சிக்கல்கள் எனக்கு வந்திருக்கு. இரு மொழியில வந்து ஒரே மாதிரி திராவிட மொழிகள் என்றதுனால ஒரே மாதிரி ஒழிக்கக்கூடிய தன்மைக்கான சொற்கள் வந்து சிலது இருக்கு. அதே மாதிரி இரு மொழியிலும் வெவ்வேறு முறையில வந்து ஒழிக்கக்கூடிய சொற்கள், அப்போ பொருள் அறியா நிலை, சில சொற்களுக்கு வந்து பொருளை சொல்ல முடியாத ஒரு சூழல். இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் அந்த சொல்நிலையெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். இப்போ இந்த இரு மொழியில ஒரே மாதிரி ஒழிப்பவை வந்து என்ன அப்படின்னா இப்போ உருமு கடிதுன்னு ஒரு சான் வந்து அதுல இருக்கு தொல்காப்பியத்தில். இப்போ அதுல வந்து இந்த உருமுன்னு சொல்லு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் அடிப்படையிலும் சரி வரி வடிவ அடிப்படையிலும் சரி ஒரே மாதிரி சொல் தான் அது. தமிழ் தெலுங்கு ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி தான் ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்ல பார்த்தீங்கன்னா உருமு அப்படின்னு சொன்னாக்க நீங்க இடின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், வேற என்ன மீனிங் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல, எனக்கு தெரிஞ்ச மீனிங் அங்கே கொடுத்துருக்க. தெலுங்குல வந்து சிறத்தோடு பார்த்தல் அப்படின்ற மீனிங் இருக்கு, கோபம் பார்க்கறது தான் வந்து உரிமிந்திஞ்சு பாடாரு உருமு துண்ணாவோன்னு பாண்டாரு. உருமு துண்ணாவோன்னா ரொம்ப வந்து கோபமா வந்து சிரமமா பாக்குறது அதுதான் வந்து உரிமை சொல்லுவாங்க. இடிக்கு கூட சொல்லுவாங்க. அதிகமா வந்து வழக்கத்துல பயன்படுத்தக்கூடியது வந்து சிரத்தோடு பார்த்தல் அப்படின்றது தான் வந்து உருமுன்னு சொல்றது. ஸோ அப்போ வந்து இங்க நம்ம மீனிங் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்க வந்து நீங்க இடின்ற மீனிங்ல வந்து கொடுத்த அந்த சொல் வந்து தெலுங்கு மக்கள் வந்து அவங்களுக்கான பொருளை வந்து எடுக்கும் போது இங்க கொஞ்சம் குழப்பமான சூழல் வந்து உருவாக்கும். அதனால அங்க மீனிங் கொடுக்கறத வந்து சாலா சிறந்தது அப்படின்ற அடிப்படையில அங்க மீனிங் நாங்க அங்க சேர்த்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இரு மொழியிலையும் வெவ்வேறு முறையில வந்து ஒழிப்பவை. இப்ப இரு மொழியில வந்து வெவ்வேறு மாதிரி ஒழிக்கிறது. இப்ப காடுன்னு அப்படி எடுத்துட்டீங்கன்னாக்கா தெலுங்குல காடுன்ற அதே சொல் சேம் ப்ரொனன்சியேஷன்ல தெலுங்குலயும் வந்து இருக்கு, காட்டு அப்படின்னு இருக்கு. அப்ப ஆனா தமிழ்ல வந்து வரும்போது டூ போட்டுதான் நீங்க எழுதுறீங்க, டா டூ போட்டு எழுதுறீங்க. ஆனா ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அது இருதுல வர்றதுனால காடுன்னு சொல்லுவீங்க, காட்டுன்னு சொல்ல மாட்டீங்க ப்ரொனன்சியேஷன்ல. அப்ப இந்த நிலையில வந்து தெலுங்குல வந்து ரெண்டு வடிவங்கள் இருக்கு, காட்டு அப்படின்னும் இருக்கு, காடு அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
காடு அப்படின்னு சொன்னாக்க தமிழ்ல இருக்கக்கூடிய அதே மீனிங் ஃபாரஸ்ட் அல்லது ஸ்மசானம் அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. ஸ்மசானம் என்ற மீனிங்கும் வந்து வருது. ஆனா காத்து அப்படின்னு சொல்லி அதை தகரமா வந்து நீங்க ஒழிச்சிங்கனாக்கா, இப்ப இந்த இடத்துல வந்து தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னாக்கா தெலுங்குலதான் காட்டுனாக்கா ஸ்மசானம், காடுனாக்கா அந்த வனம் அப்படின்ற மீனிங் வந்து வருது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒலிபெயர்ப்பு பாருங்க எப்படி ஒரு சிக்கல் வந்து வருதுன்னு. இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்ண மாதிரி அங்க நான் காட்டுன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க, இட்டு தகரம் போட்டோம் அப்படின்னா அங்க வந்து மீனிங் வந்து ஸ்மசானம் அப்படின்ற மீனிங் வருது. ஆனா நீங்க வந்து கொடுக்கக்கூடிய மீனிங் என்னன்னா காடு ஃபாரஸ்ட் அப்படின்ற மீனிங்ல தான் காடு அப்படின்ற சொல்ல வந்து அங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த டூன்றது வந்து நான் இங்க வந்து நான் கரெக்டான அந்த ஃபாரஸ்ட் என்ற மீனிங்ல வரணும்னாக்கா அங்க வந்து காடு அதே ப்ரொனன்சியேஷன்ல தான் நான் கொடுக்கணும். நீங்க தமிழ் மொழி மாதிரி நான் வந்து கச்சகத்தாப்பாதான் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு தா என்ற இடத்த வந்து அங்க போட்டீங்கன்னா அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்னன்னா பாம்பு கொத்துதல் அப்படின்ற பாம்புனுடைய காட்டுன்னு சொல்றதுல பாம்பு காட்டு அப்படின்ற மீனிங்க டோட்டலா மாறிது. அதாவது வனம் என்றதுக்கு பதிலா காடுன்றதுக்கு பதிலா பாம்பு கொத்துதல் அப்படின்ற மீனிங் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன்ல வந்து தமிழ் மரபுக்கு ஃபாலோ பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி வந்து மாறிடும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் தமிழ்ல வந்து எப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றீங்களோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்த வந்து இங்க கொண்டு வந்து வச்சாதான் காடுன்ற எழுதுனாதான் நீங்க சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் அப்படின்ற மீனிங் வரும். தூண் போட்டாக்கா அது வந்து இங்க பாம்பு கொத்துதல் அப்படின்னு டோட்டலா மீனிங்கே மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து இந்த ஒலிபெயர்ப்புலேயே வந்து ஒலிபெயர்ப்பு தான் பெரும்பாலான சிக்கலே வந்து ஒலிபெயர்ப்பான சிக்கல்கள் தான். அடுத்தது பொருள் அறியா நிலைன்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கு. சான் வந்து இதை கேள்மையாளரே வந்து சொல்லிட்டேன். எஞ்சிய வெள்ளாம் எஞ்சுதல் இலவே திருக்காப்பதன் 44வது நூற்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ப்ரொனன்ஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல பண்ணக்க இந்த சொற்கள் இங்கே கொடுத்துருக்கேன். அதில் நீங்களே கூட படிச்சுக்கலாம். எக்களைந்தார் ஞேக்களைத்தார் மியோக்களைத்தார் கொக்களைத்தார் நுக்களைத்தார் உக்களைத்தார் இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இதுக்கான மீனிங் வந்து டிக்ஷனரியில் எங்கே இருக்குன்னு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கல. அதே மாதிரி இலக்கண ஆசிரியர்கள்கிட்ட கேட்கும்போது கூட அவங்கக்கிட்ட கூட இதுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து தொல்காப்பியர் காலத்தில் அவங்க வழக்கத்தில் பயன்படுத்துகிற சொற்கள் எப்பவுமே வந்து எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் மொழி தான் அங்கே வந்து நம்மளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த தொல்காப்பியர் அவருடைய காலகட்டத்தில் வந்து என்ன சொற்கள் பயன்படுத்தியிருக்காரோ அதை அந்த சான்றுகளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மீனிங் வந்து தெரியும். ஆனால் ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து இதே வந்து சான்றுகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து புரியாமல் வந்து இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நூற்பாக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சொற்களை நம்ம இப்போ வழக்கத்தில் இருக்கிற சொற்கள் அல்லாது ஏதாவது வந்து உருவாக்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா சொற்களை வந்து உருவாக்கி இங்கே தமிழ் மக்களே கூட இதை வந்து செஞ்சீங்கனாக்கா பிறமொழி ஆட்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா பிறமொழி ஆட்களுக்கு அந்த வழக்கத்தில் அவங்களுக்கும் வந்து அந்த சொற்கள் வந்து கிடைக்கும்ன்றதுனால டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இதுக்கான மொழி மீனிங் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த நிலையில வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து நிறைய இடத்துல சான்றுகள் நான் வந்து மீனிங் கொடுக்கறதுனால இந்த சிக்கல். ஆனால் பெரும்பாலும் வந்து இலக்கண நூல்களுக்கு வந்து மீனிங்கே கொடுக்கறது கிடையாது. ரூலு ரூலுக்கான அந்த ரூலுக்கு என்னவோ என்ன மொழியோ அந்த மொழியில சான்று மட்டும் தான் கொடுத்துட்றாங்க. அந்த சான்றுக்கு மீனிங் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ இப்போ என்னுடைய மொழிபெயர்ப்பு மீனிங் கொடுக்குற ஒரு சூழல் வந்து இருக்கிறதுனால அதையும் நான் பின்பற்றதுனால எனக்கு இந்த மாதிரி இடங்களில் மீனிங் கொடுக்கறதுல ரொம்ப வந்து சிக்கல் வந்து உண்டாயிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த என்னுடைய மொழிபெயர்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அதான் ஒளிபெயர்ப்பு நிலையில் வந்து என்னென்ன போனாலஜிக்கல் லெவலில் வந்து கிராஃபாலஜிக்கலும் போனாலஜிக்கல் ஒளிபெயர்ப்பு லெவலில் அந்த சிக்கல்கள் வந்து இப்போ எல்லாம் பேசுனதுதான். அப்புறம் இந்த பொருள் தொடர்பான மெயினாக ரெண்டு சிக்கல் தான், ஒலிபெயர்ப்பு ரெண்டாவது வந்து அந்த பொருள் நிலை. இந்த ரெண்டு தான் மெயின் சிக்கலாக வந்து எனக்கு பட்டுச்சு. என்னுடைய ஒலிபெயர்ப்பை நான் செய்யும் போது பட்டுச்சு. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தமிழ்துறை பேராசிரியர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இது வந்து என்னுடைய மொழிபெயர்ப்பாக இருக்கிறதுனால நான் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றது வந்து சொல்லியிருக்கேன். இங்கே சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இருக்கிறதுனால இப்போ மேடம் வந்து அந்த விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஒலிபெயர்ப்பு ஏன்னா கன்னடாலே இதே பிரச்சனை வந்து அங்கே இருக்கு இல்லைங்களா. அது ஒலிபெயர்ப்பு நிலையில இந்த நகரம்ன்றது உங்களுக்கு இருக்காருன்னு தெரியல. இந்த நகரம் மேடம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதை சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு நினச்சிருந்தேன். மேடம் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா என்னுடைய மொழிபெயர்ப்புக்கு அது அடுத்த பொருளாதாரம் வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த இடத்துல வந்து இப்போ மேடம் சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பொருளாதாரத்துக்கு யூஸ் ஆகும். அது இலக்கியம் தொடர்பாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தை யூஸ் ஆகும். அதனால தான் நோட் பண்ணி வச்சிருந்தேன்.
சோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.